வணக்கம், வெல்கம் டு மில்லியன் டிஷன் சொல்யூஷன்ஸ். நம்முடைய ஓன் டெலிவரி பிஸ்னஸோடைய ஃப்ரான்ச்சைசி, அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, உங்களுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்ச்சைசிக்கான காஸ்ட், அதாவது நீங்கள் எந்த லெவலில் வந்து உங்களுடைய ஃப்ரான்ச்சைசியை நீங்கள் தொடங்க போகிறீங்கன்னு பொறுத்து. ஸோ சீடு, ஸ்டார்ட் அப் அண்ட் க்ரோத் மூணு லெவல் இருக்குது. சீடுக்கு வந்து 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃப்ரான்ச்சைசியில், அப்படின்னா உங்களுக்கு சீட் லெவல். அடுத்து வந்து ஸ்டார்ட் அப்பில் 25,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் லெவல், 50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து க்ரோத் லெவல். ஸோ இந்த மூணு லெவலில் நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஃப்ரான்ச்சைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான ஜோன்ஸ் அலாட்மெண்ட்டும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு பிஸ்னஸும் இருக்கும். நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியை ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு நம்ம பயிற்சிகள் கொடுப்போம். ஆல்ரெடி ஹைப்பர் லோக்கல் டெலிவரி பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒரு அவுட்லைனாக சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு முக்கியமானது 5 டாஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிசர்ச், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ், ஃபினான்ஸ், ரெக்ரூட்மெண்ட். இந்த 5 விஷயங்களை வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிஸ்னஸ்க்கு இந்த 5 இல்லாமல் நீங்கள் செய்ய முடியும் டெலிவரி பிஸ்னஸை. அடுத்த விஷயம், ஜோன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் என்ன எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான சாஃப்ட்வேர் ட்ரைனிங், அவங்களுக்கான சாஃப்ட்வேர் ட்ரைனிங், அவங்களை ஆன்போர்ட் பண்ணுறது, இது எல்லா விஷயமே முடிச்சிருவோம். நீங்கள் எப்போ ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து 50 நாட்குள்ளார் உங்கள் பிஸ்னஸ் வந்து நம்ம இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி 60 டேஸில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஏன் இந்த 50 டேஸ் தேவைப்படுதுன்னா, பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும் தெரிஞ்சுக்கிற அந்த நாலேஜ் உங்களுக்கு அவசியம். அதை ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும், அடுத்து சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கணும், சாஃப்ட்வேர் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நிறைய பேர் அப்பாயின் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கணும், டெலிவரி பாய்ஸை மேனேஜ் பண்ணுறது, வெண்டாரை மேனேஜ் பண்ண எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதுனா பிஸ்னஸே பண்ண முடியும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டு பேசிக்காக ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் மேனேஜ் பண்ண முடியும், அப்படி கிடையாது. நீங்கள் பிஸ்னஸில் பெருசாக எதுவும் கற்றுக்காம ஒரு அவுட்லைனாக ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலோ ஒரு புதுசாக ஒரு காம்படிஷனே வருது அப்படின்னா அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ பிஸ்னஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டால தான் இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிடவே முடியாது. சாஃப்ட்வேருங்கிறது உங்களுக்கு ஒரு டூல், பட் உங்களுடைய நாலேஜ் தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு பயன்படும். அடுத்து டெலிவரி பார்ட்னர் ஹையர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான டெலிவரி கிட், அதாவது உங்களுக்கான டிஷர்ட்ஸ் கொடுத்தாகணும், அதை நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நம்ம அந்த கிட் கொடுப்போம். ஸோ அதில் வந்து டிஷர்ட்ஸ் இருக்கும், அப்புறம் டெலிவரி பேக்ஸ் இருக்கும், ஐடி கார்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கான மெட்டீரியல் இருக்கும், அதாவது அவங்களுக்கான ட்ரைனிங் கெட் இருக்கும். அடுத்து வந்து ஜோன் ஸ்ட்ரக்சர். இப்போ ஹெட் ஆஃபீஸ் தான் அட்மின்ங்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜோன் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் அந்த ஜோன் மேனேஜர், ஃப்ரான்சைஸி ஜோன் மேனேஜர். ஸோ நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் ஏரியாலாம் பார்க்க போகிறீங்க. அது எந்த ஊராக இருந்தாலும், எத்தனை எந்த பின்கோடாக இருந்தாலும் அதை நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க, சரிங்களா? இப்போ ஜோன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஸ்டாஃப்ஸ் போட்டாகணும், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் போட்டாகணும், ஆப்ரேஷன் சூப்பர்வைசர் போட்டாகணும். கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் எதுக்குன்னா, கஸ்டமர் செல்ல இன்குயரி வருது, வெண்டார் செல்ல இன்குயரி வருது, பேமெண்ட் இஷ்யூஸ் வருது, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் வேணும். ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சூப்பர்வைசர் எதுக்குன்னா, டெலிவரி பாய் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா, வெண்டார் செல்ல எது இஷ்யூ வராமல் இருக்கா, ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன பிரச்சனை வருது, எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது எல்லா வேலையுமே நீங்களே ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுக்கலாம், அதே சமயத்தில் ஒரு ஸ்டாஃப் ஃபோட்டோ நீங்கள் அதை அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா நீங்கள் கொஞ்சம் க்ரோ ஆகும்போது அவங்க அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்வ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணிக்கலாம், ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஸ் இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிங்கிறத கைட் பண்ணுவோம் கிளியராக. அதுக்கப்புறம் டெலிவரி ஸ்டாஃப்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதெல்லாம் அடுத்தடுத்த ப்ராசஸில் உங்களுக்கு சொல்லித் தருவோம். கடைசியில் நம்ம பார்க்கப்படுது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கம்பேரிசன். ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 15 to 20,000, 25,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 30 to 40,000, 50,000 நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியில் வரீங்கன்னா 60 to 80,000. இப்போ எல்லாருக்குமே ஈவனாக வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஈக்குவலாக ஆகாது. உதாரணத்துக்கு சென்னையில் ஒருத்தவங்களுக்கு ஒரு 40% ரெவன்யூ ஷேர் இருக்குன்னா, இப்போ அதே ரெவன்யூ ஷேர் வந்து உங்களுக்கு ஒரு கடலூரில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு 40% கொடுக்கும், ரெவன்யூ ஷேர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் மார்ஜின்ல. அப்போ என்ன ஆகும்னா, சென்னையில் இருக்க பிஸ்னஸ் ஹெவியாக இருக்கும், சரிங்களா? அங்கே வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும், நிறைய டாஸ்க் இன்வால்வ் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது கடலூரில் அவ்வளோ பெருசு இருக்காது. ஸோ அவருக்கு கூடுதலான வருமான ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே ஒர்க்கும் அதே மாதிரி, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய வேண்டிய எல்லாமே கூடுதல் பொறுப்பு இருக்கும். அப்போ நிறைய ஸ்டாஃப்ஸ் போட்டாங்களோ அதுக்கு நிறைய வேலைபிள் இருக்கும். இவருக்கு வந்து சின்ன இடத்துல இருந்தாலுமே அந்தளவுக்கு வாய்ப்பு வராமலும் இருக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆர்வம் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம்னா, பர்சன்டேஜில் கிடையாது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ். இப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டெலிவரி கிட், உங்களுக்கு வந்து 2 டெலிவரி கொடுத்துருவோம், 2 டெலிவரி பாய்க்கான டிஷர்ட்ஸ்,
பேக்ஸ் அதுக்கான ட்ரைனிங் மெட்டீரியல் ஐடி கார்ட்ஸ். 25,000 வந்து பார்த்தோன்னா 5 டெலிவரி கிட்ட இருக்கும், 50,000 வந்து பார்த்தோன்னா 10 டெலிவரி கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற டெலிவரி பேக்கேஜஸ் டெலிவரி கிட்ஸ் சரிங்களா. அடுத்து வந்து உங்களுக்கான ஜோன் அலாட்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் 10,000 பண்ணீங்கன்னா ஆல்ரெடி அவன் சிங்கிள் ஒரு பின்கோட் மட்டும் பண்ணலாம்னு இருந்தோம், பட் இப்போ வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து மல்டிபிள் பின்கோட்ஸ் இருந்தால் பெட்டராக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா 10,000 அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு நம்ம 3 பின்கோட்ஸ் கொண்டு வரும். 25 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து நம்ம 10 பின்கோட்ஸ் கொண்டு வரும். 50,000 ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து 20 பின்கோட்ஸ் கொண்டு வரும். இது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு பேசிஸ் தான். இப்போ யார் வந்து முதல்ல ஒரு பின்கோடை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கான பின்கோட் கொடுத்துருவோம். இப்போ ஒருத்தர் ஆல்ரெடி பின்கோட் இருக்காங்கன்னா அந்த நியர்பை பின்கோட்ஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட கேட்காம கொடுக்க மாட்டோம். பட் ஒருவேளை இன்னொருத்தர் வந்து முன்னாடியே வந்து 25 பின்கோட்ஸ் நீங்கள் நினச்சிருக்க பின்கோட்ஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்காது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு பேசிஸ் தான். இதே தான் வந்து உங்களுக்கு 50,000 இருக்கும். இப்போ 50,000 வந்து பார்த்தா மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் இருக்குது, அதாவது அவங்க வந்து 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கூட அவங்க கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் கடலூர் பண்ணிட்டு இருக்கேன், கடலூரும் பார்க்கலாம், பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியும் பார்க்கலாம். இது மாதிரி நான் எக்ஸ்பேண்ட் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ 25,000 சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட் தான் பண்ண முடியும், பட் 50,000 மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அவங்க கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் நம்ம டிவைட் பண்ணுறோம், ஏன்னா இப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரே மாதிரி மார்க்கெட்டிங் செய்ய முடியாது, ஏன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி அதில் நம்ம செலவுகளும் கூடுதலாக செய்ய முடியும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, அதுக்கேற்ற மாதிரி லிமிடெட் செலவுகள் நம்ம செய்வோம். ஸோ ப்ரொமோஷன்ஸையும் நம்ம மூணாக டிவைட் பண்ணுறோம், ஸ்டார்ட் அப், க்ரோத், அட்வான்ஸ். ஸோ அது எப்படி என்னங்கிறத ப்ராசஸ்லாம் மார்க்கெட்டிங் செய்யும் போது உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸிக்கும் என்ன ப்ராசஸ்ங்கிறது அடுத்தடுத்து நம்ம பிரீஃப் பண்ணுவோம்.